அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது காகித விதைகள். குழந்தைகளுக்கான புத்தகங்களை, நாவல்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு காகித விதைகளில் நம்ம பார்க்க போகிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின அக்கடா. தலைப்பே நல்லா இருக்குல்ல, நானே அக்கடான்னு கிடக்கிறேன், என்னையா போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்பா அப்போதான்டா அக்கடான்னு உட்காடுறேன். இப்போ அக்கடாக்கு எப்படி மீனிங் சொல்வீங்க? அக்கடான்னு இருக்கவனை தொந்தரவு பண்ணாத அவ்வளோதான், அக்கடான்னு இருக்க முடியுதா? இந்த அக்கடாவுக்கு நீங்கள் பொருள் சொல்லிட முடியாது. அது ஒரு வகையான ஒரு இமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த புத்தகத்தோடைய தலைப்பாக வச்சுருக்கிறாரு எஸ்ரா. வம்சி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதோடய விலை வந்து 120 ரூபாய். இப்போது இது என்ன கதைனா, ஒரு குண்டூசியோட கதை. இந்த கதையில் ஒரு நல்ல கேள்வி வரும், குண்டூசி எவ்வளோ ஒல்லியாக இருக்கும், எங்களுக்கு யாருங்க குண்டூசின்னு பேர் வச்சதுன்னு. நல்ல கேள்வி இல்லை. ஏன் அதை குண்டூசி குத்தூசின்னு சொல்லலாம், அதை குத்தி வைக்கிறதுனால. அது என்ன குண்டூசி, தின்னூண்டு இருக்கிறதுக்கு எதுக்கு குண்டூசின்னு பேர் தெரியல. சரி, இப்போ இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நான் தான் குறுந்தாடி குண்டூசி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிக்கும். ஒரு குண்டூசிங்க, அது வந்து ஒரு பெரிய அதிகாரியோடைய மேஜை, அந்த இழுப்பறை இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. வெளியில் வரணும், எப்படி வர்றதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டப்படுது. அது வந்து ஒரு நாள் வந்து கேட்குது அந்த இவர்கிட்ட, அந்த 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 அதிகாரி யார்கிட்டயே பேசும்பொழுது, அக்கடான்னு இருக்க விட்றீங்களான்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டோன்னா, ஆஹா, ஏன் நமக்கு ஒரு பேர் வச்சுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த குண்டூசி அந்த இடத்துல அக்கடா அப்படின்னு தனக்கு பேர் வச்சுக்குது. பிறகு ஒரு நாள் அந்த மேஜை இழுப்பறையிலேருந்து வெளியே வர முடியுது. அதனால் அதுக்கு ஒரு நாள் ஒரு கால் கொஞ்சம் அப்படி நெளிஞ்சிருக்கு, எதுவே குத்தும் போது கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு போல். இந்த அக்கடா குண்டூசி வெளியில் வந்த பிறகு அது என்ன தோணுதுன்னா, இதுக்கு சில நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது இரும்பு தலையன், பித்தளை தலையன், உச்சித்தலையன், வெள்ளித்தலையன் அப்படின்னு சொல்லிட்டு, பித்தளை தலையன்னு சொல்லிட்டு இத்தனை நண்பர்கள், 5 நண்பர்கள் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் மேற்கொள்ளுது. உலகத்தில் இன்றைக்கி எவ்வளவு படித்து பெரியவங்களாகி நல்லா சம்பாதிச்சிருந்தாலும், வாழ்க்கை வந்துட்டு நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பயணங்கள் தான் அமையும். எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் பயணிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து பயணத்தின் மூலமாக அனுபவிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கற்றல்கள் இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு பயணம் என்பது எவ்வளவு முக்கியமான, சுவாரஸ்யமான, ஆனந்தமான ஒரு விஷயங்கிறத அறிமுகப்படுத்த வேண்டியது ஒரு அவசியம். அதை இந்த புத்தகம் படிக்கும்போது அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு குண்டூசி தன்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக பயணம் மேற்கொள்கிறது. இதுக்குள்ளே நிறைய விலங்குகள் வரும், விலங்குகள் எல்லாம் பேசும், மற்ற குண்டூசிகள் பேசும். ஒவ்வொரு குண்டூசியும் ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குண்டூசி வந்து ஒரு பெரிய நகைக்கடையில் ஒரு வைர மாலையை மாட்டியிருக்கும். ரொம்ப பெருமையாக சொல்லும், அப்போ இது சொல்லும், நீ என்ன இருந்தாலும் என்னது குண்டூசி தான்டா, நீ இவ்வளோலாம் ஆடாத. அப்போ நமக்கு டக்குன்னு எது ஞாபகம் வரும்னா, கண்ணதாசன் வரிகள் ஞாபகம் வரும். என்ன வரிகள் ஞாபகம் வருதா உங்களுக்கு? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. ஸோ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது வரிகளில் வந்துட்டு வேறு ஒரு வரிகளில் நமக்கு ஞாபகம் வரும். சரி, குழந்தைகள் இதை படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணம், எதற்காக படிக்கிறோன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிறகு இரண்டாவதாக இன்னொரு கோணத்திலிருந்து நம்ம பார்க்கணும், குண்டூசிக்கு ஏன்பா வந்துட்டு குண்டூசின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்கள். நம்மக்கிட்ட பதில் இருக்காது, ஆனால் அவங்க அதற்கான பதிலை தேட ஆரம்பிப்பாங்க. பிறகு அவங்க தான் அதுக்கு இன்னொரு பேரையே இன்வென்ஷனில் மாற்றி வச்சாலும் வைப்பாங்க பிற்காலத்தில். இந்த 5 பேரையும் பார்க்குறதுக்குள்ளாம் நம்ம ஹீரோவான குறுந்தாடி குண்டூசி அக்கடா படுற பாடு இருக்கு பாருங்கள். அடாடாடா, ஹீரோவோ ஹீரோயினோ எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஹீரோ தான், ஆனால் அவே வேணா சொல்லுவாங்க. அவன் ஒரே பாடு பட்டு இவனை பார்த்து அவனை பார்த்து அவனை அங்கேருந்து கூட்டு, எல்லோரும் காந்தி பார்க்கில் மீட் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளான் போட்டு, நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லு, கடைசியில் எல்லோரும் வந்து சேர்ந்து அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையில் மாட்டி, அந்த பிரச்சனையில் வந்து நம்ம அக்கடா அவங்கள எப்படி மீட்டி எடுக்கிறாருங்கிறது தான் கதை. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தப்போ அப்படி கீழேயே என்னால் வைக்க முடியல, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். குழந்தைங்க படித்தாங்கன்னா ரொம்ப விரும்பி படிப்பாங்க. முக்கியமாக இந்த ஸ்பேஸ் பார்த்திங்களா, ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்குமான இடைவெளியும் பிறகு அந்த பெரிய எழுத்துக்களும் வாசிப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்துக்கள் இருக்க புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன். ஏன்னா
சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம ஒரு புக்கு படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் ரொம்ப கவனத்தில் எடுத்து வம்சி பதிப்பகம் வந்து இதை பதிப்பு பண்ணியிருக்காங்க, பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இது குழந்தைகளுக்கான ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் முதல் புத்தகமாக எஸ்ரா அவர்களுடைய அக்கடாவை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். எஸ்ரா அவர்கள் இன்னும் நிறைய தமிழ் இலக்கிய உலகத்தின் மிக முக்கியமான படைப்பாளி, நிறைய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் எழுதியிருந்தாலும் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்களும் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் இஸ்ரோவுடைய எந்த குழந்தை புத்தகத்தை வேண்டுமானாலும் உங்களோட குழந்தைக்கு பரிந்துரை செய்யலாம். மீண்டும் சந்திப்போம், அன்பின் வணக்கம்.